Ah, Mr. White? Yes, Mr. James. Please, Ra, புரிஞ்சுக்கோ. என் வேலை அப்படி. சீனியர், ஒரு நிமிஷம். நானும் இவனும் 2 வருஷமா லவ் பண்றோம். நான் நைட்ல இங்க வர்க் பண்றதுனால கொஞ்ச நாளா சந்தேகப்படுறான். நம்ம வர்க் டைமிங் பத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா? அது இல்ல சார், ஒரு பொண்ணு ராத்திரில தனியா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல பகல்ல தூங்கிட்டு இருந்தா தப்பான தொழில் பண்றவனு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க சார். கேன பக்கம் பக்கமா தப்பு தப்பா பேசுறதாண்டா அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை. இப்ப பக்கத்துல இருக்க பாகிஸ்தான நம்ம தப்பா பேசலையா, அவன் நம்மள தப்பா பேசலையா? மடப்பையில ஜாம்ஸ், நம்ம தொழிலை பத்தி இவனுக்கு மிக தெளிவா சொல்லு. கண்ணு இது ஒரு கால் சென்டர் கண்ணு. இங்கே 150 ஆம்பளைகளும் 150 பொம்பளைகளும் வேலை பார்க்குறாங்க. அதுபோக என்ன மாதிரி சீனியர்ஸ் வேலை பார்க்குறாங்க. திஸ் இஸ் அன் அமெரிக்கன் கம்பெனி. எங்கள் வேலையெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற பேங்க்காரன் கொடுக்குற லோனை அமெரிக்காக்காரனுக்கே வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதையே நாங்கள் பண்ணணும்னு நீ நினைக்கலாம். பேசி பேசி ஆட்சியே பிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. இந்த வேலையை நாம் செய்ய மாட்டோமா? அது மட்டும் இல்லாமல் கொடுக்குற கூலியை மூடிட்டு வாங்கிட்டு போகிற அடிமை புத்தி நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், வெள்ளைக்காரன் நம்ம நாட்டில் இருந்து தூக்கிட்டு போன சாமான் சட்டையெல்லாம் திரும்ப நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்துட்டு இருக்கிறா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னா, அவன் நம்மளை முனையை வச்சு குதிரை ஏறுறான். இதுதான் கதை சுருக்கம். இதுக்கு மேலே விளக்கமாக சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாரா? இதுக்கே அவன் ராத்திரி நேரத்தில் வேலைக்கு போறான்னு தானே உனக்கு டவுட்டு? ஆமாம். இப்போ அமெரிக்காவில் பகல்றா, அவன் முடிச்சிருக்கும் போது இங்கே வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு வருமானம். இது இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் பல நகரங்களில் பல நாடுகளில் பல லட்சம் பேர் இப்படி தாண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது புரியாம பொம்பளை பிள்ளை மனசை புண்படுத்தாரா என் வென்று போ. அது புரியுது சார். 2 நாளைக்கு முன்னால ரிசப்ஷனில் வந்து லட்சுமி இங்கே வேலை செய்கிறாங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இங்கே வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்களே. யோ, லட்சுமி சரஸ்வதி அங்காள பரமேஸ்வரன் எல்லாம் பேர் வச்சா அமெரிக்காக்காரனுக்கு புரியுமா? அவன் எல்லாரும் பேரையும் மாற்றிட்டான். உன் டாவ பேர் மார்க்ரெட்டு, என் பேர் ஜேம்ஸு, இந்த பிளாக் பேர் ஒயிட்டு. இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் அடுத்தவங்களுடைய உண்மையான பேர் தெரியவே தெரியாது. சரி, இவ்வளவு நோண்டி அந்த பிள்ளைய கேள்வி கேட்கிறடா, நீ என்ன வேலை பார்க்குற? படிப்புக்கு ஏற்ற வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கு. ஒன்னா எரும மாடு மேய்க்கலாம், இல்லை எலெக்ஷனில் நிற்கலாம். ஏண்டா உருப்படியா உழைச்சி வேலைக்கு போகாத நீ? ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு வேலை பார்க்குற பிள்ளையை சந்தேகப்படுறிய. லவ் பண்ணும் போதே எப்படின்னா கல்யாணத்தனைக்கு தாலி எடுத்து கொடுக்குற ஐயரை பார்த்து நீ சந்தேகப்பட மாட்டே. இனிமேல் நீ இவட்ட பேசுற பார்த்தேன் பச்சை மிளகாய் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி போடா. என்ன சீனியர் நீங்க? கரெக்ட் பண்ண சொன்னா கட் பண்ணி விட்டுட்டீங்க. நான் எங்க கட் பண்ணி விட்டேன்? இவன் தான் வேலையை பத்தி சொல்றானா, தேவையில்லாம சொந்த பிரச்சனை பேசி கெடுத்து விட்டா. பாய் போமா, போய் பிடி போ. சுரேஷ் நில்லுடா, இதுங்க ரெண்டும் லூசுடா. நில்லு. லூசா? என்னப்பா ஒட்டுமொத்தமா 2 பேரும் லூஸ் உண்டு போறா? அப்படியே சொன்னா ஏன் காதல விழவே இல்லையே? காதல விழலையா? ஆஹா, ஏதோ திட்டம் போடுறாயா. பேசாம மூடிக்கிட்டு நம்ம வேலையை போய் பார்ப்போம். சாரிமா, இட்ஸ் ஓகே. சொன்ன மாதிரி அடிச்சிட்டியா? பந்தயத்துல ஜெயிச்சிட்ட, புடி 100 ரூபா. என்னது பந்தயமா? இடிச்சு அடிப்பான்னு சொன்னல, நான் தான் ஜெயிச்சேன். கொண்டா. இதுக்கும் பந்தயமா? அப்பா ஆமா, பாத்தா கிழவி மாதிரி இருப்பான்னு சொன்ன சின்ன பொண்ணா தெரியுது. யார பாத்து கிழவி? பிச்சிடுவேன். இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கே வேலை பாக்குற? பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதானே? போறத பத்தி இல்ல, இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் உருவிட்டு நடு ரோட்ல கோவணத்தோட விட்டானுங்கன்னா அப்ப போகணுங்கிற என்ன இருந்துச்சா உனக்கு? அந்த மாதிரியே குணங்குறானே. போ, இனிமேல் என் மூஞ்சிலே முடிக்காத. சார் என்ன சாப்பிட்றீங்க? என் ஃப்ரெண்ட் இல்லாமல் என்னைக்கே சாப்பிட்றீங்க? நான் தெரியாது உனக்கு? வா. சாரி சார். ஹலோ ஹலோ மிஸ்டர் பிளாக். ஷட் அப் நான்சென்ஸ் பிளாட்டி ஃபூல் இடியட். யாரை பார்த்து பிளாக்ங்கற? ஐ அம் ஒயிட், மிஸ்டர் ஒயிட். சாரி சார், நான் உங்க கூட கால் சென்டர்ல வர்க் பண்றேன். என்ன வேணும் உனக்கு? ஜேம்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கறோம்? நான் அவரை லவ் பண்றேன். அடி பாவி மகளே, சும்மா இருந்தாலும் கிளப்பி ஒரு ஆளுகையா? ஆமா, அவன் எதை பார்த்து லவ் பண்றேன்? என் ஹைட் 5.9, அவர் ஹைட் 6.2. வேறெந்த மேட்ச் பண்ணி லவ் பண்றேன் சார். அடி கிறுக்கி அவன் சுகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் ஒசரத்தை பார்த்துலையா லவ் பண்றா? இந்த பார், அவன் ஆளுதான் ஒசரம், தோல்தான் வெள்ள. ஆனா உள்ள இருக்க பேர் பாக்ஸ் பூரா டேமேஜ். ஒன்னு நான் சொல்றேன் கேட்டுக்க. கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு, நுரையீரல் நுரலி போச்சு. ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகளே. வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. நீயும் 5.9 நானும் 5.9 ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா ரொம்ப மேட்சா இருக்கும். ஓகேவா? ஹலோ ஹலோ வச்சுட்டாயா? எப்போ வச்சானே தெரியலையே. நல்லா லவ் பண்றாளுங்க, நம்ம லவ் பண்ணா மட்டும் பிடிங்கி ஓடி போயிடுறாளுப்பா. எப்படியோ இனிமேல் ஜேம்ஸ் பாண்டை நினைச்சே பார்க்க மாட்டாயா. பாப்பா உயர்ந்த மனிதா, எந்த கூட்டத்துல பார்த்தாலும் எல்லா தலையும் உன் தலைக்கு கிழாயா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டே, காசு சாப்பிட்டியா? நண்பன் அத்து விட்டு என்னைக்காவது சாப்பிட்டுக்கா? நானு தனியா சாப்பிட்ட காசு நீ கொடுக்கணும்ல ஜேம்ஸ். நட்புக்காகத்தான் அந்த ஒயிட்டு. வேணா நீ காபி ஆர்டர் பண்ணி நான் காசு தர்றேன், சந்தோஷமா சாப்பிட்டு போ. வேற 2 காஃபி 1 சக்கரை இல்லாம. யாருக்கு சக்கரை இல்லாம? உனக்கு தான். எனக்கு சக்கரை வேணி நான் எப்ப சொன்னேன்? அத மூஞ்சி பார்த்தால தெரியுது. எதை பார்த்தா எதை பார்த்தா எதை பார்த்தா பாத்தியா? சுகர் இருந்தா பிபி இருக்கும், பிபி இருந்தா இப்படி கோவம் வரும். இல்லப்பா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்குதான் செய்யும். ஐயா இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? நீங்க மட்டும் போன்ல எங்களுக்கு உழ வச்சீங்களா? ஓ அதுக்கு தானா இது? எப்பா எனக்கு ஒருத்தையும் சிக்கலுங்க ஆதங்கத்துல பண்ணப்பா. ஆண்டவா நான் சக்கரை காப்பியை குடிக்கிறேன். ஆபீஸ்க்கு லேட்டாச்சு, போலாம். சரி நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ சொல்லு. ஐயோ தமிழ வளர்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு, இங்க வளர்த்தீங்கன்னா பேண்ட் நாரிடும். பேண்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. ஐயோ கைய விடு, விட மாட்டேன். ஐயோ என்ன விட மாட்டேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. கைய விடியா விட்ட நீ போயிடுவே. போயிருச்சியா போயிருச்சியா? ஏயா நீ மட்டுமாயா தமிழே? நானும் தாயா தமிழே. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிடும்? அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டீங்கன்னா எப்படியா வாழ முடியும்? அதுக்கு தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா? வந்தா பிச்சுக்கிட்டு போட்டாயா தெரியும். எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போராடுங்க ஐயா, புரிஞ்சுக்கிட்டு போராடுங்க. வா போலாம். இந்த கைபேசி எடுத்து வேணாம் போட்டா எப்பா இதை கொஞ்சம் கழுவி விடுங்கடா. நம்ம ஆளுங்களே இப்படி பண்றீங்களப்பா. டெய்லி 3:30க்கு வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி கால் சென்டர்ல விடணும். அதே மாதிரி early morning 3 o'clock கால் சென்டர்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்ல டிராப் பண்ணனும். ஓகே. இப்படியே 1 month கரெக்ட்டா பண்ணிட்டா நான் அலோ பண்றேன். சரி. மார்க்கெட் அடுத்த மச்சா செட் ஆயிட்டாரா? இப்போதான் டெஸ்ட் வெச்சிட்டு இருக்கேன். இவனை ஆச்சு இழுத்து பிடிச்சி நிப்பாட்டு. Thank you. புரிஞ்சுதா? ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடில் பிஸ்னஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? என்னடா ஒரு பையில இங்கே வர மாட்டேங்கிறானுங்க. என்னடா வாழ்க்கை இது? கந்து வட்டி, ஸ்லோ வட்டி, ஸ்பீடு வட்டி, எல்லா வட்டிக்கும் வாங்கி கடை வச்சேன். ஒரு பையில இங்கே வர மாட்டேங்கிறான். அப்படியே ஒருத்தர் வந்தாலும் 3 மாதத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடுறான். ஒரு கூட்டம் இங்கே வர மாட்டேங்குது. கூட்டம் இன்னைக்கு குமியுது. என்னடா சொல்ற முதலாளி? இந்த சாம்பிராணிய போட்டா அவங்க கடமுனால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி. ஓ வாய் மூர்த்தண்டா, போறா போற முதலாளி போற. முதல்ல ஒரு 5 ரூபாய் தட்டல போடுங்க. இந்த ஜோடியில என்கிட்ட வச்சு கூடாது. நீ எவ்வளவு கவனக்கு போறியோ நான் அவ்வளவு கவனக்கு தருவேன் முதலாளி. நான் களவாண்டா வர்றேன், காசு கொடுத்தானே வாங்கிட்டு வரேன். போறா. சரி இந்த மயில் ரே கையில வச்சுக்கங்க. போறேன். நல்ல பொருளை கையில எடுத்துறேன். நல்ல சூப்பரா பாருங்க. இப்ப போறா, நல்ல போறா. போற முதலாளி போறேன் 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 போறேன். 10லடா நல்லா போறா. இந்த இருக்குற போறேன் பாருங்க. நல்லா போடு. ஏய் என்னடா புகைய காணோம்? பாருங்க எல்லா பக்கம் போகுது பாருங்க. நல்லா புகைய போடுறா. இத பாரு முதலாளி. ஊதி போடுறா. ஊதுறே. நல்லா ஊதுடா. ஊது. ஊதி போடு. ஐயோ அப்பா. ஐயோ ஐயோ. இதெல்லாம் ஓடி போய் வந்துங்க. பாத்தாடி. முதல்ல தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சே. சீக்கிரம் கால் வந்துங்க. ஐயோ. வெளியில தான சாம்பிராணி போட்டோம். உள்ள இருந்து எப்படி தீ வந்துச்சு? விசித்திரமா இருக்கு. எப்படி நடந்துச்சு இந்த விபத்து? சாம்பிராணி போறதுக்கு ஒத்த வார்த்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார். கடையை க்ளோஸ் பண்ணிட்டா. எப்படியா இருப்பான்? நான் இப்போ என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல தான் சார் அவன் இருப்பான். அவனை விடாதீங்க விடாதீங்க. கவலைப்படாதயா. என்ன தொடாதீங்க தொடாதீங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கயா. போ போ. அந்த பழவண்டியில கண்ணங்கரையன்னு லாரி அடிப்பட்ட தவளை மாதிரி ஒருத்தர் கொண்டு போறாங்களே அவன் யார்? யார் அவர்? தாங்க கடை ஓனரு. ஓனரா? அட பாவி, ஊது ஊதுன்னு அவன் தானே ஊத சொன்னா. அங்க எரியுது, அது என்ன கடை? பஞ்சு கடையா? விடியா நீ வேற. பஞ்சு கடையா? என்னப்பா கால் சென்டருக்குள்ள எஸ்ஏ நிக்கிறாரு. எங்க வந்துட்டானா? நம்மள வேலை செய்ய விட மாட்டேன், தூங்க விட மாட்டேன் போல இருக்கேன். ஆமா, உனக்கும் போலீஸுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஒண்ணு இல்லம்மா, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன்னா ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை நான் பார்த்துட்டேன். யாராச்சும் ஐ விட்னஸ் இருக்கீங்களா, தைரியமா வந்து சாட்சி சொல்வீங்களான்னு கேட்டாங்க. ஸ்கூல் பையன் மாதிரி உள்ளே ஐயா அப்படின்னு கையை தூக்கிட்டேன். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், வேலையில போறோம். உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா. பார்த்துப்பா, போலீஸ்காரன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தோலில் கையை போட்டு பழகுவான். அவன் இழுத்து எழுதிக்கு நீ போகலன்னு வச்சுக்க, தோலுக்கு பக்கத்தில் இருக்க கழுத்தில் துண்டை போட்டு தர தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. சரி சரி, போன வரணுமா சார்? கூட கூட்டி வந்தாலும் ஃப்ரெண்டு நினைச்சிடாதீங்க. பச்சை காசு இல்லாம ரோட்ல அனாதை அன்னைக்குன்னா பாவம் இறக்கப்பட்டு குட்டி வந்தேன். அங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியா? தேங்க்ஸ் நரு, பரவாயில்லன்னு சொன்னேன் சார். அவ்வளவு நேரம் இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருந்தியா? யோ, இவன் மூஞ்சியே சரியில்லை. அட்ரஸ் வாங்கி வச்சுக்க. ஏய், அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? பிசி அனுப்பிட்டேனே, இப்படி வரதுனே. 10 ரூபாயா? இல்லங்கறல சின்ன பழ போட்டு ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க? இந்த வயசுலயே பிட் பாக்கெட் அடிக்குறான் சார். அரஞ்சனாக்கா நீ எல்லாம் படி படி போ, நான் பச்சிரே போ போ போ. ஏடா பிட் பாக்கெட் அடிச்சாரா? ஆமா, இப்போ என்னன்ற படிக்கிற வயசுல திருடுறியா? 10 பேர் பிடிச்சு அடிச்சானே, தாங்க வேடா நீங்க. யோ, அவனுங்க கடக்கானீங்க, ஒரு தடவை திருடி பார் நீ, அப்ப தெரியும் தர்மம். எது நான் திருடவா? என்னடா சொல்ற? ஆமாயா, திருடி பாரு, உனக்கு தான் சொல்றேன். ஏன்டா டே ஐயடியா வந்துட்டான், நாட்ட திருத்த நம்மள திருட சொல்றா? ஒரு தடவை பண்ணி பாப்பமா? பாப்பா எத்தனை நாளைக்கு தான் இப்படியே தெரியிறது? ஓட்ட பிடிச்சு ஒரு வீட்ல குதிச்சு பாப்போம். என்னடா அது, திருலிங்கா திருடலாமல் வந்தால் வீட்டில் ஒரு வேலையும் காணா. கொண்டு வந்த கத்திக்கே வேலையெல்லாம் போச்சே. இருக்கட்டும், ஒரு வேணங்கன்னு பிடிச்சி சட்டி சருவன் ஜாமா கக்கு சுவாலி வரைக்கும் விடப்படாது, பூராத்தே அள்ளிட்டு போயிட வேண்டியதான். ஆஹா, உள்ள ஆள் இருக்காங்க. இன்னும் பக்கத்துல வாங்க. அப்ப எடிக்கின்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கறா. டேய் மேல போய் மண்டி போடு. போட மண்டியா? போ மேல. அறிவிட்ட கழுதில அத கனவு செஞ்சு வச்சிருக்காங்க இல்ல, தாப்பா போட்டு பண்ண வேண்டியதானே உன் சேட்டைகளை. டேய் இந்த பாரு, மரியாதையா பீரோ சாவி, அலமாரி சாவி, மோட்டார் பைக் சாவி, கார் சாவி, சைக்கிள் சாவி, எல்லா சாவியும் வெளியறா. நீங்க என்ன போலீஸ் சாவி வரவரா? அடி செருப்பால திருடன்டா நானு. எறா சாவியா, எறா அழுகாதடா. திருடன் சார், திருடன் சார், தயவு செஞ்சு அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. என்கிட்ட என்ன வேணா கேளுங்க. நீ பேசாத. எறா, என் செல்லத்தை விட்டுருங்க. என் சாமியை ஒன்னும் செஞ்சிடாதீங்க. என் அமுல் பேபியை ஒன்னும் செஞ்சிடாதீங்க. பாத்தியாடா, நானும் எத்தனையே பெண்களை பார்த்திருக்கேன்டா. ஆனா இப்படிப்பட்ட ஒரு குணவதிய, குடும்ப குத்து விளக்க, மங்கையர் திலகத்தை, மாசற்ற மாணிக்கத்தை, ஒரு கற்பு கரசியை கண்ணால இது வரைக்கும் பார்த்தது இல்லடா. இங்கதான் பாக்குறேன். ரொம்ப குடுத்து வச்சவனியே இருந்தாலும் சாவி எடு. ஐயோ, மணி 3 ஆயிடுச்சே. 3னா என்ன? ஏன் புருஷன் வந்துடுவாரே. ஏன் வந்துடுவாரா? அப்ப இவன் என் ஃப்ரெண்டோட புருஷங்க, ஃப்ரெண்டோட புருஷங்க. ஆதாரி சிரிக்கி கரும. முத திருடனா வந்தா உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுல திருடீங்களா இருக்கீங்களே. இந்த வீட்டுக்கு திருட வந்தேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன போகும்போது என் அமுல் செல்லத்தை அவங்க வீட்டுல விட்டு போயிடுங்க. அமுல் செல்லத்தை என்ன ரேப் பண்றா? இன்னும் திருடி ரேப் பண்றது. தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்க. என்ன சார்? தம்பி இந்த ஏரியாவில் கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி. நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமான்னு கேட்டேன். பேர் என்ன? பேரெல்லாம் எதுக்கு தம்பி, அதான் அடையாளம் சொல்றேன்ல, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடியுன்னு. இல்லங்க, பேரு, டோர் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியும் வேண்டாம் தெரியும். என்னண்ணா என்ன பண்ணாங்க? இல்லடா, கருப்பா குட்டை கடமா சுருட்ட முடி வச்சோட இவன் தெரியாதாடா. ஏண்டா தெரியாதா? தெரியாத சொல்ற அடிடா. டேய், அவன தெரியாதா? நீங்க ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க? அவன் தான்டா நானு. நீயா? உன்னையா நீயே கேக்குற? ஏன் கேக்குறேனா? ஏண்டா இந்த ஏரியாவில் நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணடா, அவ்வளவுமே போச்சுடா. காலையில இருந்து யாரை கேட்டாலும் நல்லா தெரியும். நல்லா தெரியுங்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் தெரியாட்டாடா, எவ்வளவு மாட்டாங்களா ஏண்டா. நாளைக்கு வருவன்டா, நீ தெரியாதுன்னு மட்டும் சொல்லி பாடுறா. இந்த வீட்டை குடி இருக்கிறத நான் பாக்குறேன்டா. டேய் கிளம்புங்கடா, அடுத்தது என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே. பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? நான் உன் பேரை சொன்னேன். என் பேர் அது இல்லையே. அதுக்கு எங்கிட்ட இடம் இல்ல. விடியா விடு விடியா. ஆஹா, மஞ்ச காட்டு மைனா பறந்துருச்சையா, என்ன சூப்பரா இருக்கு. இருக்கட்டும். வணக்கம் தம்பி. என்ன வேணும்? வயசு 16, சூப்பர் ஃபிகர், சுப்ரீம் கலர், ஐஸ்வர்யா ராய் பார்த்து அளவுக்கு அழகு பேரழகு. 5 நிமிஷம் வாரீக, இருக்கீக, போறீக, காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். எங்கெங்க? இங்க இங்கேதான். ஏன் நீங்க போக வேண்டியதானே? நான் மாமா இல்ல, தாய் மாமனா? அந்த மாமா அந்த அது வயசாயிடுச்சுல. எங்க கீயா? வாங்க போலாம் வாங்க போலாம். காசு ஒன்றும் பழகாம 10 பைசா வாங்காம பண்றீங்களா? இவர் யாரு? தென்னையா பொண்ணுன்னு எவனோ ஒரு மொட்டையை கத்தியோட நிக்கிறா. பொண்ணெல்லாம் பொய் பொய்யா. இது எங்க முதலாளியோட பையன். கட்டிக்கு போற பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி கூட்டி போயிட்டான். அவனை கொலை பண்ண போறான். அதுக்காக உன்னை வச்சு ஒத்திகை பார்க்க போறான். ஒத்திகையா? என்னடா சொல்றீங்க? குடல் வெளியே வந்துடும். என்ன டெஸ்ட் பண்ணாதீங்கடா, ஏற்கனவே பொண்ணை போய் டெஸ்ட் பண்ணிட்டாடா. வேணாப்பா ஐயா, வேணாப்பா தம்பி, மட்டும் தம்பி வேணா ஐயா. என் ராசா இல்ல, என் ஐயா இல்ல, ஐயா முனியாடி வேணாடா. என்ன தம்பி, தண்ணி அடிக்க வந்திருக்கீங்களா? இல்ல, கோயின் ஷாப்புக்கு வெள்ளை அடிக்க வந்திருக்கான். தேங்க தந்து டீசலை ஊத்துக்கடா, வாய கிளறாதீங்க. வாய கிளறதுக்கு அதனால குப்பை தொட்டியா? ஆரம்பிக்கிறீங்களாக்க? ஆரம்பிங்க ஆரம்பிங்க. சப்பா ஐயோ, என்னையா கொஞ்சம் கெட்ட வார்த்தையில 4 திட்டு திட்டுங்க. பரவாயில்ல திட்டுங்க. ஆரம்பிங்க ஆரம்பிங்க. இன்னும் ஒரு தடவை ராவா போது. ஏண்டா வழுக்க, என்னையத்தானே திட்ட சொன்னேன். என்னைய திட்ட சொன்னா எங்க ஆத்தா என் சின்னத்தா 3 தலைமுறைக்கு முன்னால செத்து போன கிளவியெல்லாம் வெட்டி கிழிக்கிற பச்சை பச்சையா. அது என்ன பாம்புச்சு? என் வம்சத்தை பூரா விட்டு வார்த்தை வேட்டிய உரி உன் மண்டையை கடிச்சு நான் திப்பல. எங்க ஆத்தா மங்காத்தாளுக்கு நான் பிறகு திட்டான் ஒரு பேச்சுக்கு சொன்னா எங்க அப்பத்தாலே ஆத்திட்ட. நீ நாதாரி பயல, இன்னிலிருந்து ஒயின் ஷாப் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது. ஐயோக்கிய பயலுங்களா. என்னப்பா அந்த பக்கம் போகாத. ஏன் அண்ணன் 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்களா? ஏயோ போய் விளைக்கிறத விட்டு போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனா? போய்யா சொல்றத கேளு. டேய் டேய், நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா, எங்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால் நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம், தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. சண்டை போடக்கூடாது சொன்ன கிளை ராசா. வேணப்பா, நல்ல வேலை 3 மணி நேரமா சண்டை போடுறோம், ஒருத்தையும் கூட வந்து விளக்கல. நீங்களாச்சும் வந்து விளக்குறீங்க, எதுக்கியா 2 பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதையை கேளுங்கண்ணே. நான் வீட்டுக்கு மூத்த, சரி இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா, அந்த கோழி தலைய யார் திங்கணும்? நான் வீட்டுக்கு தலை புள்ள, நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலைய எடுத்து தின்னுட்டான். நான் சும்மா இருப்பேனா? தின்ன வேலை இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். 8 மிதிச்ச நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பேனா? பிடிச்சா நச்சுன்னு விட்டா ஒரு அவன் அங்க அடிச்சத நான் விட்டேன். ஐயோ இல்லண்ணா, சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வேலையில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புண்ணே. எனக்கு வேணா சொல்றேன் தம்பி, இல்லவே நம்ம 2 பேரும் சண்டையா போடக்கூடாது. வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். நல்ல வேலை மனசுல இருந்தாலும் அண்ணன் கொட்டிட்டோம். வா வீட்டுக்கு போலாம். வா, நாட்டில் எவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ரத்த நிக்க மாட்டேங்குதே. என்னப்பா, நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். அட படுபாபி பயல, முதல்ல சொல்லியிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. அது எப்படி நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேட்குறீங்க, அதான் பட்டு திறந்துருன்னு விட்டுட்டேன். டேய், நம்மளை கெடுக்கிறதுக்கு வெளியூருக்காரன் வேணாண்டா, உள்ளூர்காரனே போதும். சரி, அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு போவா. அங்கிட்டு தான் அக்கா தங்கச்சி 2 பேரும் அடிச்சு கிடக்குறாங்க. அக்கா தங்கச்சியா? போதும்டா. ஆமா, எப்படி போற பாரு. மூஞ்சி முகர கட்டி கட்ட மாதிரி போறான். ஏன் டீ குடிக்கூடாதாக்கும்? அத தாண்டா அப்படி சொல்றேன். காலையில பொய்யா சொல்ற போடு. ஏன்னா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இப்படிதான் காலையிலே வந்து ஏதாவது ஒரு பிட்ட போட்டு போயிடுவா. வர்ற கூட்டம் எல்லாம் காஞ்சி போயிடுது. உன் கடைக்கு கூட்டம் நான் ஒருத்தன் தான் வர்றேன், மறுபடியும் ஏண்டா போய் சொல்ற? முகர கட்டை பாரு. ஒரு டீ போடுங்க தரண. கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. ஏண்டா உன் கடையில் ஒரு நல்ல செய்தி இருக்காடா பேப்பர்ல? நாங்களாம் அச்சு அடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க. சரி, நம்ம சிம்மராசிக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பிறருக்கு உதவாதே, அது உபத்திரத்தில் முடியும். ஆமா, மூத்திரத்தில் முடியுது. ஏண்டா டேய், பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது? என்னங்கடா, எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். அண்ணே என்னப்பா? வணக்கம். இருக்கட்டும், யார் நீ? என் பேர் முருகேசன். சரி, துரப்பாண்டி அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களாண்ணே? துரப்பாண்டி அண்ணன் வீடு அவர் எதுக்கு நீ தேடுற? எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்கியிருந்தாரு. சரி, அதை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டார். அட கன்றாவிய, அதை வட்டி மூலமா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவனை மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இவனுக்கு உதவி பண்ணலன்னா ஓத்திரமா? உதவி பண்ணலன்னா பாவம் தாண்டா வரும். மடையன் பேப்பர் வாங்கி போட்டிருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? நேர அப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல முதல் வீட்டுல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு தருக்கி டவுல் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் தான் துரப்பாண்டி. ரொம்ப சந்தோஷம். சரி ராஜா. ஐயோ கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. இனிமேல் பேப்பர்ல ராசி பழம் இருக்கிறத பார்த்தேன். லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் சொன்னாரு, அப்புறம் இங்கிட்டு போய் அங்கிட்டு வர சொன்னாரு. இன்ஸ்பெக்டரிடம் பிட் பாக்கெட் அடித்த ஏட்டையா கைது. அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க, நன்றி சொல்லிட்டு போயிடலாமே. அருமையான விஷயம் இல்ல, இன்ஸ்பெக்டர்ட்டே ஏட்டை அடிக்கிறது. அண்ணா துரப்பாண்டிய அண்ணன் வீட்டை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பாப்பா பாண்டிய பாத்தியா? பார்த்துட்டு கொண்டு வந்துட்டேன்னு. கொண்டு வந்துட்டியா? என்னடா சொல்ற? இங்க பாருண்ணே, என்னடா தலைய போட்டாந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல வட்டி முதல்மா கொடுக்க போறேனே, எங்க அப்பா வாங்கின பணத்தை கொடுக்கலன்னு எங்க அப்பனை அவன் வெட்டி கொண்டு விட்டான். அந்த பழைய கணக்க தீக்க இவன் தலைய வெட்டி நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி வரச்சுமான அண்ணங்கிறதுல அருவா வைக்க கூடாதுப்பா. போயிட்டு வா ராஜா, போயிட்டு வாயா, போயிட்டு வா. அண்ணன் ரொம்ப பயப்படுறாங்க. அண்ணன் ரொம்ப பயந்தவன்டா. இதுக்கு தாள பம்புடியாடா என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டனை போட்டு வந்திருக்காயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் ஹலோ அப்புறம் இருந்தாலும் சரி. ஹலோ கிரிக்கெட் விளையாடுறோம்ல, அடி ஓரமா போய் நிக்கலாம்ல. பெரிய சச்சி நீ போ போய் விளையாடு. ரூம் போட்டுறவா ஓகே உமா போடுற பாலாய் பாத்துக்கிறேன். அம்மா அப்பா அச்சோ டாக்டர் மச்சான் எப்படியா காப்பாத்திருங்க டாக்டர். பந்து பட்ட இடம் பயங்கரமான இடம், அடி வேற பலமா பட்டிருக்கிறதுனால தையல் போட முடியல. ஏதோ கையில கிடைச்ச ரெண்டு நரம்பை எடுத்து குத்து மதிப்பா ஃபெவிகால் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன். அது காயற வரைக்கும் அந்த ஏரியா பக்கம் யாரும் தலை வச்சு படுக்க. ஏன் டாக்டர் காஞ்சா தான் காயம் ஆறும். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு அசைவு கூட இருக்க கூடாது. ஏன் ஒரு ஈ எறும்பு கொசு கூட அது மேல உட்கார கூடாது. அதையும் மீறி உட்கார்ந்தால எருமை எருமை அப்புறம் உனக்கு கல்யாணமே ஆகாது. அப்படி ஆனாலும் குழந்தை பிறக்காது. என்ன நாட்டுக்குள்ள இந்த வேலை சொல்றாங்க? காசு கொடுத்து வாங்கின மாதிரி தளிச்சுக்கிற. அப்ப காசு கொடுக்கலையா? திருடிக்கு தாண்டா வந்தோம். நெல்லு 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 என்ன கோழியெல்லாம் கையில கொண்டு வந்திருக்கீங்க? இங்க கோழிக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறதுல இது என்ன மாட்டு ஆஸ்பத்திரியா? எங்களுக்கு தெரியாதா? அடிபடக்கூடாத இடத்துல அடிபட்டு எங்க மச்சான் அங்க படுத்து கிடக்காருங்க. கோழி துப்பு வச்சு கொடுத்தா நல்லதுன்னு டாக்டர் தான் சொன்னாரு. அதான் மார்க்கெட்ல கோழியை வாங்கிட்டு போற வழியில மச்சான பாத்துட்டு போலான்னு வந்தோம். இந்த ரூம்குள்ள உங்களுக்கு ஒண்ணு ஆகாது மச்சான். எங்க தங்கச்சி மாங்கல்யம் உங்களை காப்பாத்து மச்சான். மச்சான் அசையாதீங்க, அப்படியே இருங்க, பயப்படாதீங்க மச்சான். உங்களுக்கு ஒண்ணு ஆகாது, பயப்படாதீங்க மச்சான். மச்சான் ஆட்டாதீங்க, நீ இங்கே இருக்கிற. டேய் தம்பி அண்ணே மச்சானுக்கு எதுவும் ஆகாம குந்துனாப்புல அப்படியே கோழி பிடிங்க. என்ன பாத்ரா பாத்ரா அப்படியே அப்படியே எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு டாக்டர். அப்பாவோட சண்டை ஆஸ்பத்திரிக்கு வரணும் இருக்கா? அப்படியே சண்டை தினமும் தண்ணியை போட்டு வந்து எண்ணெய் போட்டு அடிக்கிறான். யோ அப்ப தானே அடிச்சான் ஊர்ல உள்ளவன் அடிச்சான். எங்கேயாவது கோழி மிதிச்சு குஞ்சு செத்துருக்காயா?